வெல்கம் டு தனு ஸ்டெப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோவை தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இதை வந்து நான் ஒரு ரெண்டு பார்ட்டாக போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வேண்டாம், ரெண்டு பார்ட்டாக போட்டால் ரொம்ப இது கொடுக்குற மாதிரி இருக்கும், உடனே அவங்களோட மெஷினுக்கு வந்து ரிப்பேருக்கு கரெக்டாக நம்ம சொல்லிடணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோவாக இது வந்து அரை மணி நேரம் வந்திருக்கு. சரி, வேறு வழி இல்லாமல் நான் போட்டுட்டேன். இந்த மெஷின் வீடியோ நீங்கள் பார்த்து முடித்தோன்னா உங்கள் மெஷின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாக இருக்கும். நான் அது வந்து கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்றதையும் இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த மிஸ்டேக்குக்கு சொல்யூஷனும் நான் இதில் கிளியராக கொடுத்துருக்கேன். நான் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு இது தான், நம்ம பண்ண சின்ன ஒரு மிஸ்டேக்கில் தான் இது இருக்குது. சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அந்த மிஸ்டேக்னால நம்ம மெஷின் வந்து இவ்வளோ நாள் தைக்காமல் வீட்டில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ அதுக்கு அதோட சொல்யூஷன் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மெஷினோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாருக்கான வீடியோன்னு சொல்ல மறந்துட்டேனே. எனக்கெல்லாம் பாபின்லாம் கரெக்டாக தாங்க வருது, ஸ்டிச்சிங் இழுக்க மாட்டேதுன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் அவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்கள் வந்து பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இது, நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து நான் சின்ன சின்ன சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். பட் இந்த டைம் நான் ஏன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, என் ஃப்ரெண்டோட மெஷின் சொல்லிட்டு அவங்க மெஷின்லேயும் சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அந்த இதை வச்சு நான் டெஸ்ட்டு பண்ணேன். ஒரு டூ டேஸாக இதிலே தான் மூழ்கியிருந்தேன். இதில் மூழ்கியிருந்து நான் கண்டுபிடிச்சிட்டுன்றப்ப எனக்கு ரொம்பவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அதனால் இன்றைக்கி நைட்டே நான் இதை மேக் பண்ணி நாளைக்கு காலையில் எப்படியாவது போட்டுடணும் அப்படின்றதுக்காகவே நைட் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வீடியோவை. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலாம் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோலாம் போட்டிருக்கப்ப நீங்கள் இதெல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லை, சும்மா வெறுமனம் நம்ம பாபின் வந்து நூலை இழுக்குதா நூலை இழுக்குதான்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் துணி போட்டோன்னு நூல் இழுக்குதான்னு யாராவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதுதான் உங்களோட ப்ராப்ளமே, அதுதான் அதை தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், வீடியோ எண்டு வர மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்பவே முக்கியம். நான் இதில் எதையுமே நான் ஸ்பீடு வைக்கலை, உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போகாது. பொறுமையாக தான் நான் ஓட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். ரிப்பேர் வீடியோலாம் எப்போவுமே நம்ம ஸ்பீடு வச்சோன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதே மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணாததுனால தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பாருங்கள், நான் இப்போ துணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அந்த இது பிக் ஆகுதுன்னு பாருங்கள், நான் ஓட ஓட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பிக்காகி வெளியே வருதுன்னு பாருங்கள், பிக்கே ஆகலை பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மெஷினில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நூல்லாம் மேலே வருது மேம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் சொன்னீங்க. எனக்கு பாபின் நூல்லாம் மேலே வருது, எனக்கு ஸ்டிச்சிங் தான் விழுகவே இல்லை, நோ ஸ்டிச்சிங் நாட் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. நானும் மண்டையை பிச்சுக்கிட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் யோசித்து நம் நிஜமே மண்டை குழம்பு போச்சு. எனக்கு ஒரு மெஷின் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணேன். பாருங்கள், இப்போ நான் துணி இல்லாமல் பண்ணுறேன், இப்போ எனக்கு நூல் பிக் ஆகுது. இதை வச்சு தான் நம்ம ஏமாந்துருக்கோம். சரி, இப்போ வந்து நான் மெலிஸ் கிளாத் பற்றி நம்ம தைச்சு பார்க்கலாம். ஏன்னா அந்த அடி கிளாத்னால தான் நம்மளுக்கு நூல் பிக் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி, மெலிஸ் ரொம்ப மெலிஸானது, ஸோ நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு யோசனை. சரி, நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மெலிஸான கிளாத்து ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது கூட வரல பார்த்தீங்களா,
யாராவது இதை நோட் பண்ணியிருப்பீங்களா? யாராவது நோட் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் சொல்யூஷன் சொல்லியிருந்திருப்பேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது ஒரு ஒரு கண்டுபிடிப்பாக நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். இந்த கண்டுபிடிச்சோன்னே இந்த சொல்யூஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாகி இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய மிஷின் நேம்னு இந்த ப்ராப்ளம் சந்தித்தா நான் ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுவேன் இல்லை. ஸோ நான் கற்றுக்கிட்டேன், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மெஷினில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நான் கேரண்டியாக சொல்லுவேன். பாபின் த்ரெட் ப்ராப்ளம் உள்ளவங்க, நாட் ஸ்டிச்சிங் வரலன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த லூப் படிக்கிறது அதெல்லாம் பார்ப்போம். கிளியரான சொல்யூஷன் பார்த்தோன்னா அதில் ஒரு ஹாப்பி தான். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதை வழக்கம் போல் ஓப்பன் பண்ணுறது தான், நான் இது காட்ட மாட்டேன். ஏன்னா எப்போவுமே இதை ஓப்பன் பண்ணுற மாதிரியே காட்டி நீங்கள் கடுப்பாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கழட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சாரி, இதை அங்கே இருக்க ஸ்க்ரூஸ்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாபின் செக்ஷனுக்கு தான் வரும். இந்த செக்ஷன் தான், இதே செக்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான செக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் கவர் போட்டு டெஸ்ட் பண்ணேன்னா அதோடது இப்போ கவர் போடாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நூலை சும்மா போட்டு விட்டுறேன். நூலை போட்டு விட்டு நூல் இழுக்கும். நூல் வந்து பாபினில் இழுக்குதா, அப்புறம் துணி வச்சு இழுக்குதா அப்படின்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு கிளியரான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் சொல்யூஷன் ஓட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இனிமேல் உங்களுக்கு மெஷினில் ரிப்பேர் வந்தால் கூட உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இதை கழட்டிட்டு இப்போ நான் நூல் மாட்டுதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். சரி, நம்மளுக்கு கிளாத் தானே ப்ராப்ளமாக இருக்குது, சரி இந்த பேப்பரில் நம்மளுக்கு மாட்டுதா அப்படின்றத நான் பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் பேப்பரில் கூட மாட்டல, அதுதான் உண்மை. பாருங்கள், பேப்பரில் கூட சுத்தமாக மாட்டலை. அது ஃபஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி வச்சுருந்தனால அந்த நூல் வந்திருக்கும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அடுத்ததுலாம் வரல நம்மளுக்கு. கிளாத்லேயே விழுகலை, இந்த பேப்பரில் உங்களுக்கு ஸ்டிச்னா எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம் பார்க்கலாம். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். இதில் எனக்கு நூல் வேறு அங்கங்கே மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். நான் சில இதில் ஜூம் கீழே வச்சு ஸ்டாண்டெல்லாம் கீழே வச்சு உங்களுக்கு சில இது காட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு இதை ரிமூவ் பண்ணி விடுவோம். வழக்கம் போல் ஸ்க்ரூ இது பண்ணி விடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, நான் திரும்பவும் கிளாத் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தையும் வச்சு பார்த்தேன். நம்மளுக்கு ஒரு பேப்பரில் கூட தையல் விழுகுனா பார்த்துக்கோங்க, பேப்பரில் கூட தையல் விழுகலாம், தையல் விழுகுன்னு நினச்சிருப்போம். நூலானால் மேலே வந்துருச்சுன்னு நினச்சிருப்போம், ஆனால் மேலே வரலை. மேலே வந்துருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டிச்சிங் விழுந்திருக்கும், மேலேயே வரலை நம்மளுக்கு. இவ்வளோ நாள் இந்த பிளட்டி மிஷின் நம்மளை ஏமாத்திருக்கு. நிறைய வீடியோஸ் நான் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், என்ன என்ன இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிச்சுப்பேன். எல்லாருமே சேம் இதே தான் சொன்னாங்க எனக்கு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அதே சொல்யூஷன் தான் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னடா இது
இதுதான் நம்ம பண்ணி பார்த்துட்டோம், அதெல்லாம் உள்ளிகள்னு சொல்கிறாங்களேன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே கழட்டிட்டேன். ஸோ நம்ம நூல் மட்டும் மாட்டுதா, அந்த நூல் மாட்டினாவே நம்மளுக்கு போதுமே அப்படின்றதாக தான் நான் பார்த்தேன். பாருங்கள் நூல் மாட்டவே மாட்டியிருக்காது. இருங்க நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்டாண்டை கீழே வச்சுட்டேன், அதனால் இப்போ உங்களுக்கு இந்த இடம் கிளியராக தெரியும். நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா இது தானே, இதை விட்டுட்டு நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சா என்ன புரியும். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டு திரும்பவும் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன் இந்த பேப்பரில் தையல் விழுகுதா அப்படின்னு. சில இதில் பிடிச்சி இழுக்க கூட வச்சுருக்கேன், எப்படியாவது பிடிச்சதுன்னா ஒரு டைம் வரும் இன்னொரு டைம் வராது. அதே தான், ஒரு டைம் விழுகும், இப்போ நான் மெதுவாக போட வச்சிட்டேன்னா அந்த இடம் கிழிஞ்சு வந்துடும், இன்னொரு டைம் அது தானாக வராது. சில கொஞ்ச நேரத்தில் சந்தோஷப்பட்டேன், எனக்கு வந்து ஸ்டிச்சிங் விழுந்துச்சுட்டா சூப்பர்டா அப்படின்னு. ஆனால் இல்லை, ஸ்டிச்சிங் விழுகலை, நீ ஏமாத்திச்சு. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சேன். இன்னும் நான் நிறைய கண்டுபிடிச்சேன், அதுக்கெலாம் எனக்கு வந்து இடம் இல்லை என்னோடய ஃபோனில், ஸ்பேஸில் நான் நிறைய இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை மட்டும் போட்டு காட்டலாமே அப்படின்னு போட்டு காட்டுறேன். நூல் அந்த நீடில் வேறு சிக்கிக்கிச்சு நூல் அதை வேறு எடுத்து விட்டேன். அதை எடுத்து விட்டு செக் பண்ணால் துணியில் மாட்டுதா அப்படின்னு. எல்லா லாங்குவேஜும் பார்க்குறதுனால அவங்க கொடுக்குற சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் தமிழில் வந்து இதோட சொல்யூஷன் கொடுக்குறேன், தமிழில் நல்லா புரியும்ல. இப்போ பாருங்கள், இப்போ நூல் இழுக்குதா, இதுதாங்க உங்கள் மிஷினோட ப்ராப்ளமே. உங்கள் மிஷினோட ப்ராப்ளத்தையே நான் இது இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன். பொறுமையாக மிஷின் உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு என்ன என்ன தான் இதுக்கு சொல்யூஷனாக இருக்கும் பாருங்கள். வெளியே வைக்கும் போது இழுக்குது நூல், பட் துணி வைக்கும் போது இழுக்கலை. ஏன், என்னாச்சு? யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. ஸோ நம்ம அதை கழட்டுவோம், ரிமூவ் பண்ணுவோம், பண்ணிவிட்டு இப்போயாவது மாட்டுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். மாட்டுதா, இது மாட்டினாவே நம்ம போதுமே. அது மாட்டுச்சுன்னா எப்பவுமே கண்டிப்பாக அதையும் பாபின்னு நம்மளுக்கு இழுத்து வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஸ்டிச்சிங் எப்படி விழுகுது அப்படின்றதையும் நான் ஒரு இது பார்த்தேன். கீழே இப்போ நான் அதான் அந்த ஊசி அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத நான் எப்படி தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன்னா, கீழே இருக்க பாபின்லேருந்து
மேலே இருக்க ஊசி போய் கீழே இருக்க பாபின் ஊசியையும் மேலே இழுத்துட்டு வரும். அப்படி வந்தாவே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் விழுகும், சரிங்களா? இதை வந்து நான் வந்து நிறையா சர்ச் பண்ணி நான் வந்து அந்த ஒரு இதை கண்டுபிடிச்சேன். அது எனக்கு ஒரு வீடியோ மாதிரியே மேக் பண்ணி போட்டிருந்தாங்க, அது யாருன்னு தான் தெரியல. நான் ரொம்ப சர்ச் பண்ணனால அது பேர் கவனிக்க முடியல. அப்போ அதில் தான் கிளியராக போட்டிருந்தாங்க எனக்கு. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டிச்சிங் விழுகுது, உங்களுக்கு அந்த மேலே நீடில் போடுற அந்த இடம் பார்த்திங்களா அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். பாருங்கள், இங்கே கீழே நல்லா நீங்கள் உத்து கவனிச்சிங்கனாவே தெரியும் வருது இழுக்கலை. ஏன் இழுக்கலை? நம்ம இவ்வளோ நாள் இழுக்குது இழுக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோமா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை அந்த ஸ்க்ரூஸை நம்ம எப்போவும் போல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூஸை எடுத்துட்டேன். ஸ்க்ரூஸை எடுத்துட்டு எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணேன். நம்ம இப்போ அந்த நீடில் போகுது பார்த்திங்களா, நீடில் உள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் நீடில் வந்து நீங்கள் ஃபுல்லாக விடுங்க, ஃபுல்லாக விட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த கேப்பில் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் அப்போ நான் சொல்லியிருப்பேன். பட் நீடிலெல்லாம் ஃபுல்லாக விடக்கூடாது, அதுதான் உண்மை. கரெக்டாக நீடில் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறப்ப லூஸ் ஆகுற இடம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் அந்த கேப்பை வைக்கணும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் இதோட சிம்பிள் சொல்யூஷனே இதுதான். இந்த ஒரு குட்டி சொல்யூஷன் கண்டுபிடிக்க மண்டை பிச்சு இவ்வளோ நாள் நம்ம மெஷினை ஓரமாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ வாங்க கீழே பாருங்கள். இப்போ நம்ம அந்த நீடில் வந்து போயிட்டு வரத நம்ம நீடில் வச்சு மட்டும் நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நூலும் எடுத்துக்கோங்க, ஊசியில் நூலையும் நீங்கள் கோக்கணும். ஊசியில் நூலையும் கோத்து பக்கத்தில் ஒரு சின்ன பிட்டு கிளாத் வச்சுக்கோங்க. பிட்டு கிளாத்து ஆர் எனி கிளாத், எந்த கிளாத் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நான் அந்த ஊசிலாம் போடாமல் நான் ட்ரை பண்ணி பார்த்தது, சாரி நூல் போடாமல் ட்ரை பண்ணி பார்த்தது. லைட்டாக மேலே தூக்கிடலாமே, ஃபுல்லாக இறக்காமல் லைட்டாக மேலே தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மேலே தூக்கி ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் நான் டைட் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அந்த ஸ்க்ரூக்கும் வேறு போராட வேண்டியதாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே மைனூட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வீடியோவை ரொம்பவே கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நூலை வந்து மாட்ட போகிறேன். நூல் வந்து மாட்டிக்கோங்க. நம்ம இவ்வளோ நாள் இந்த நூல் வேணால் மாட்டி செக் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். நூல் மாட்டி அது கீழே வருதா அப்படின்னு கண்டிப்பாக மாட்டும் நூல், அது நம்மளுக்கு மேட்ரே கிடையாதுங்க. நூல் வந்து மாட்டுறது மேட்ரு கிடையாது, நீங்கள் துணி வச்சுருக்கும் போது அந்த நூல் மாட்டுதா அதுதான் மேட்ரே நம்மளுக்கு. பாருங்கள் இது மாட்டிடும், இது மாட்டுறதை வச்சு தான் நம்ம மெஷின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது கண்டிஷனில் இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்தோம்.
ப்ளஸ் அப்போ சொல்யூஷன் அங்கே பாருங்கள், எனக்கு நூலெல்லாம் மாட்டிக்கிச்சு இப்படி போட்டனால, இப்போ கிளாத் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் வச்சு விட்டாச்சு. நூல் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா அங்கே எல்லாமே வீல் வீலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல்லலாம் எல்லாமே சிக்கிக்கும். ஸோ எனக்கு வந்து நல்லா சிக்கிக்கிச்சு, அதனால் அதில் ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்மளுக்கு தலை வெடிச்சிரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நூல் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா ஓப்பன் பண்ணி தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் நூல் வந்து நம்ம கையிலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கையிலே பிடிச்சிக்கணும். பாருங்கள் இப்போ மாட்டவே இல்லை பாருங்கள், நான் இப்போ துணி வச்சோன்னே மாட்டவே இல்லை. ஸோ அந்த இந்த நீடில் ஃபுல்லாக இறங்குது பார்த்தீங்களா, இறங்கிட்டு மேலே ஏறுறப்ப ஒரு லூஸ் ஆகிற பொசிஷன் வரும், கண்டிப்பாக வரும். அந்த லூஸ் ஆகிற பொசிஷன் அப்போ கரெக்டாக அந்த இது மாட்டுற மாதிரி நம்ம கொண்டு வரணும். பாருங்க இது ஆல்ரெடி நான் ஒன்றே ஒன்று மாட்ட வச்சேன், அதுவே திரும்ப சுற்றி சுற்றி உங்களுக்கு மாட்டின மாதிரியே காட்டும், ஆனால் அது ரியலாக மாட்டலை. ஓகேங்களா, அந்த ஒரே ஒரு இது தான் பாருங்கள் மாட்டுறதுனா, ஒவ்வொரு ஸ்டிச்சிங்க்கும் நம்மளுக்கு உள்ளே போய் மாட்டோம், இது ஒரே தான் சுற்றி சுற்றி வந்திருக்கும். நீ உடனே ஸ்டிச்சிங் விழுந்துச்சு நினச்சிடாதீங்க, இது உங்களுக்கு நான் காட்டினேன். உள்ளே வந்து ஒரு தடவை நம்ம ஸ்டிச்சிங் விழுக்க ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு அப்படியே விழுந்துருமே அப்படின்னு சில பேர் தப்பாக கணக்கு போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு நான் இது தெளிவாக காட்டினேன். இப்போ பாருங்கள் மாட்டவே மாட்டாது. இந்த ப்ராப்ளம் தான் உங்கள் மெஷினுக்குன்னா, உங்கள் மெஷினு சேஃப்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நாளையிலேருந்து இப்போ ஒரு இந்த அரை மணி நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு அரை மணி நேரம் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் மிஷினை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஸ்க்ரூஸை வந்து லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணி நீடலை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே நல்லா நம்ம விடுவோம். அப்போ நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் நூல், கீழே நல்லா போகும்போது ரெண்டு சைடும் இறுக்கி தானே பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரும்போது தானே கொஞ்சம் லூஸ் ஆகும், அந்த லூஸ் ஆகிற கேப்பில் தானே மாட்ட முடியும் நம்ம. ஸோ அந்த பொசிஷன் பார்த்து கரெக்டாக வைக்கணும். ஃபோக்கஸ் வேறு ஆகலை, கரெக்டாக ஆகலை. அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் மேலே நல்லாவே நான் மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டு நான் சரி பண்ணுற திசையில் இருந்ததுனால கேமராவை கூட இங்கே பாருங்கள் சரியாகவே வைக்கல, உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பேன், கண்டிப்பாக காட்டியிருப்பேன். பாருங்கள் இப்போ நீடில் வந்து நம்மளுக்கு ஓரளவு இறங்கணுன்னு அந்த இடத்துல வச்சு நான் டைட் பண்ணிட்டேன். நீடில் மாட்டினோன்னு நம்ம பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினோன்னே நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து விட்ருவோம், எடுத்து விட்டுட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், வரல. அப்போ இதுதான் பொசிஷன், அதே பொசிஷன் தான் ரொம்ப மைனூட்டாக நம்ம வைக்க வேண்டிய பொசிஷன் அது. ஸோ அது வந்து நம்ம நான் சொல்கிறத வச்சும் நீங்கள் வீடியோ பார்க்குறத வச்சும் உங்களுக்கு நீங்களாகவே கொஞ்சம் யோசிக்கணும் சரிங்களா, நீங்களாகவே இதை அதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய லென்த்தி வீடியோவாக போட்டதே இதுக்கு தான். இந்த பொசிஷனில் வைங்க ஸ்டிச்சிங் விழுந்துடும், அந்த பொசிஷன் உங்களோட மெஷினை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண முடியும்,
பக்கத்தில் நான் இருந்தால் தான் அதை வந்து நான் சரி பண்ணி தர முடியும். ஸோ நீங்கள் தான் நான் சொல்கிறத வச்சு அதை வந்து ஃபுல்லாக நீடில் விடாமல் மேலே கொஞ்சம் ஏற்றி விடணும். நூல் எந்த இடத்துல லூஸ் ஆகுது அந்த இடத்துல அந்த கேப் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அதை ஃபுல்லாகவே நான் சும்மா கவரை போட்டு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நூல் போடுற வீடியோலாம் நம்ம நிறையா பார்த்தாச்சு, நான் அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் இந்த இதில் தான் நான் கரெக்ட் பொசிஷனே கண்டுபிடிச்சிருப்பேன். நம்மளுக்கு கிளாத் வச்சாச்சு. கிளாத் வச்சுட்டு நம்ம நீடில் வந்து ஃபுல்லாக இறக்குவோம். பாருங்கள், மாட்டிக்கிச்சு. திரும்பவும் மாட்டுதான் பார்க்கணும். மாட்டிக்கிச்சு, திரும்பவும் மாட்டுதான் பார்ப்போமா? அவ்வளோதான், என்னோடய பொசிஷனை நான் கரெக்டான விதத்தில் வச்சுட்டேன். எனக்கு நல்லா மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு, அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. இதையோ ஒரு சாதித்த ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, சேம் ஃபீலிங் தான். ஸோ நான் இப்போ எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் கூட, இது வந்து ஓடாத மிஷினுங்க, இது ஓடாத மிஷினை ஓட வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஸ்க்ரூஸ்லாம் போட்டு டைட் பண்ணிட்டேன். அந்த பாபின் அந்த கப் வச்சிடலாம். பாபின் கப்பு வச்சுட்டு பாபினை கரெக்டான பொசிஷனில் போட்டுவிட்டு உங்களுக்கு லாஸ்டில் நான் ஸ்டிச் பண்ணி கூட காட்டியிருப்பேன். க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூஸ்லாம் நம்ம டைட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஒரு ஓடாத மிஷின் தைக்க போகுது. பாருங்கள், நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். அவ்வளோதான், அங்கே பாருங்கள் ஸ்டிச்சிங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ஸ்டிச் விழுந்துருச்சு. உங்கள் மிஷினும் இப்படி சரி பண்ணால் ஸ்டிச் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி வீடியோ நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.